புது யுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷமாக ஆரவாரமாக இருந்தாலும் எப்போதும் ஒரு அமைதி நிலை தேவைதான். அந்த அமைதியில் கிடைக்கின்ற நிம்மதி பேரானந்தத்தை தரும். அப்படி நிம்மதி தேடி அலைவோருக்கு இந்த ஆன்மீக பயணம் பெருமுதவியாக இருக்கும். அந்த வகையிலே காலையிலே நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நமக்காக ஈரோட்டிலிருந்து ஸ்கைப் வழியா விஜய் சுவாமிஜி அவர்கள் பைரவரை குறித்தும் பைரவருடைய பெருமையை குறித்தும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய நோயாளிகளை குணப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு சிறந்த ஹீலரும் கூட. கோயில் கட்டிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கால் விரல் ரேகையை பார்த்து ஜோதிடம் சொல்லக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை குறித்து எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்த விஜய் சுவாமிஜி அவர்களோடு தான் இன்று. ஐயா வணக்கம். நமஸ்காரம். வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. மகிழ்ச்சிங்க சுவாமிஜி. சுவாமிஜி, இப்ப வந்து எந்த அளவுக்கு பணிகள் வெகு ஆயத்தமா நடந்துட்டு இருக்கு? கோயில் கட்டுறோம். கோயில் பணிகள் விரைவாக ரொம்ப ஆயத்தமாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப வந்து சுத்தி வந்து பைரவர் கோயில சுத்தி மேல வந்து மண்டபத்துக்கு மேல பிரகாரத்துல வந்து 63 பைரவர் வந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 40% வேலை முடிஞ்சது. கோயில் வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா ஒரு 50% வேலை முடிஞ்சது. ரொம்ப பிரம்மாண்டமா கோயிலுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அதுல ஹைலைட்டே பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து முன்னாடி 33 அந்த ஸ்டாச்சு வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சு வந்து அது வேலைப்பாடுகள் முடிஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு பைரவர். இது மாதிரி ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேலைகளை முடிச்சுட்டு இருக்கு. துரிதமா முடிச்சுட்டு இருக்கோம். இதனுடைய மக்களுடைய ஆதரவால, மக்களுடைய அர்ப்பணிப்பாலதான் இந்த அளவுக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். பைரவருடைய ஆசீர்வாதம். இன்னொரு கேள்வியும் கூட சுவாமிஜி, நான் வந்து நிகழ்ச்சிக்கு வரும்போது இந்த கேள்வி ஆசையா கேட்கணும்னு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட ஹீலிங்காக வரவங்க, இந்த கேன்சரால பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒரு ஸ்டேஜ், இன்னொரு 3 மாசத்துல உங்களுடைய உயிர் இங்கிருந்து பிரிய போகுதுங்கிற ஒரு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரங்கள்ல உங்களை கேள்விப்பட்டு வந்து அப்படி ஒரு அதிசயமான சம்பவங்கள் நடந்தது, ஏதாவது நிறைய இருந்திருக்கும், அதுல ஏதாவது இன்றைக்கு ஒன்று இல்ல நிறைய சொல்லலாம். நான் ஹீல் பண்றேன். என்கிட்ட வந்து பைரவா ஃபவுண்டேஷன் மூலியமா, பைரவா ஹெல்த் கேர்னு ஒரு ட்ரஸ்ட் மூலியமா நடத்துறேன். அந்த ட்ரஸ்ட் மூலியமா டாக்டர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. டாக்டர்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ்ட பேஷண்ட்ஸ் மருந்து எல்லாமே வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்கிட்ட கடைசியே என்கிட்ட ஃபைனலா என்கிட்ட வந்து ஹீலிங், ஹீலிங்கிறது வந்து 3 விதமான ஹீலிங் பண்றேன். ஒன்னு வந்து உச்சி, ஒன்னு வந்து இன்னொன்னு பாதம், இன்னொன்னு வந்து உள்ளாங்கையில வச்சு. இந்த 3 விதம், உச்சி, உள்ளாங்கை, பாதம், இந்த 3லயும் வச்சு ஹீல் பண்றேன். ஹீலிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய பூஸ்ட் பண்றத ஹீலிங். பூஸ்ட் மீன்ஸ் எப்படின்னா, அதாவது ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அவங்க உடம்புல வந்து ஒரு 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 எனர்ஜியான விஷயங்கள் நம்ம உள்ள கொடுக்குற போது, பண்ற போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய பெயினா இருந்தாலும் அந்த ஹீலிங்னால உடம்புல இருக்கக்கூடிய பெயினை குறைக்க முடியும். அது மாதிரிதான் இந்த ஹீலிங் நான் கொடுத்துட்டு இருக்கேன். டாக்டர் பாக்குறாங்க, பேஷண்ட்ஸ் அந்த இம்யூனிட்டி ஜாஸ்திப்படுத்துறதுக்காக போறாங்க. யாராவது ஒருத்தர்னு சொன்னீங்க, நிறைய சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து சென்னையிலேயே ஒருத்தர் தேவான்னு சொல்லிட்டு, அவங்களுடைய அப்பா 70 வயதாச்சு, ஒரு 6-7 மாதமா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 70 வயது. அவங்க சன்னியனை வந்து பாக்குறாங்க. அந்த இப்ப லாக்டவுன்ல கூட பர்மிஷன் போட்டு வந்து டாக்டரை பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வர முடியல, நடக்கவே முடியாம படுத்து படிக்கவே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 3-4 மந்த்ஸ்ல வந்து நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டரே சொல்லியிருக்காங்க இது பெரிய மெராக்கலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து நான் கொடுக்குற ஹீலிங் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, இதுதான் நிலை, இந்த இந்த நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு படுத்த படிக்க ஆயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எந்திரிச்சு நடக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப சாமர்த்தியமான கடவுளுடைய சக்தி தான். அது நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. அந்த சக்தியால வந்து எவ்வளவோ பேரை எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய டீம், டாக்டர் டீம், பைரவ ஹெல்த் கேருங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான டாக்டர்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக, பாடியில இம்யூனிட்டி ஜாஸ்தி படுத்துறதுக்காக நான் கொடுக்குற ஹீலிங் ரெண்டு ஒண்ணு சேருது. சேர்ற போது பைரவருடைய சக்தியால அவங்க எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு ஆயிடுறாங்க. இது மாதிரி நிறைய கொண்டுகிட்டே போலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய சேவையும் தொடரணும்னு வாழ்த்துக்கள். நம்ம கூட பேசுறதுக்காக யார் இருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மஞ்சு ஆடுதுறல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேரு? என் பேர் ரேவதி. ரேவதிம்மா, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. நமஸ்காரம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நமஸ்காரம்மா. நமஸ்காரம். ரேகி வச்சு கால் ரேகி கொடுத்துட்டு அமர்ந்துட்டீங்கன்னா
உங்களை பத்தின லைஃப் என்னால தெளிவா துல்லியமா சொல்ல முடியுங்கிறத ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ராசி நட்சத்திரம் நான் பேசுறது இல்ல, அதுக்காக ராசி நட்சத்திரம் நீங்க சொல்றதுனால இப்ப என்ன சொல்ல முடியலங்கிறதுக்காக காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரேகையை வச்சு பாத்தினாத்தே என்னால தெளிவா தெரியப்படுத்த முடியும் உங்க லைஃப் என்ன நடந்துச்சு நடக்க போகுதுங்கிறது. அதனால நீங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு எனக்கு நீங்க கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு எப்படி நான் கைட் பண்றேன், என்ன பண்ணணும், எப்படி நீங்க ரேகை அனுப்பணுங்கிறது நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் நிறைய வந்து ரேகையை அனுப்புறாங்க, அனுப்புறது கிளியர் வர்றதில்ல, நான் எடுக்கிற போல வர்றதில்ல. இப்ப நீங்க என்ன வந்து சந்திச்சீங்கன்னா நானே உங்க காலை பிடிச்சி ரேகை எடுப்பேன், அந்த ரேகையில இருந்து தான் நான் கால்லெக்ட் பண்ணி லைஃப் என்ன நடந்துச்சு நடக்க போகுங்கிறது என்னால தெளிவா சொல்ல முடியும், துல்லியமாக கணிக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியம்மா. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நிறைய நேயர்கள் டிவியோட வால்யூமை வச்சுட்டு உங்களோட சத்தம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் காசை செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் பல நாட்கள் காத்துட்ருக்கிறீங்க இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்றதுக்காக. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஓகே சுவாமிஜி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நமக்கு எப்படி பழக்கப்பட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய ராசி நட்சத்திர பலன்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க நமக்காக கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நாளைக்கு 5-6 பேர் 7 பேர் தான் என்னால் வந்து இந்த கால் ரேகையை நேரடியாக வரும்பொழுது பார்க்க முடியும், ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ வெளிநாடுகள்லேருந்து வரவங்களுக்கும் அதே மாதிரி உள்நாட்டில் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு எப்படி உங்களை அணுகுவது, எந்த மாதிரி முறையில்? இல்ல, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்கும் நான் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப ரேகை எத்தனையோ பேர் இந்த லைவ் மூலமா பாத்துட்டு கூட எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சவங்க எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் யார் இன்னைக்கு அனுப்பிச்சவங்களுக்கு ஒரு ரெண்டு நாள்ல பலன் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொடுக்காம இல்ல, இது என்னன்னா அந்த ரேகையில பாக்குறதுனால கால் ரேகைங்கிறது நம்ம வந்து 1 ரூபாய் காயின் என்ன அளவு இருக்குமோ அதுதான் கால் பெறுவல் ரேகை. அந்த 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 அளவு இருக்கும். அந்த அளவுல வந்து நம்ம என்ன முடி என்ன திக்னஸ் இருக்கோ அந்த திக்னஸ்ல அந்த லைன் வரும். அந்த லைன் மூலமா நம்ம ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு பாக்குறோங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். ஆனா எவ்வளவுதான் வந்து டைம் எடுத்து ஒரு நாளைக்கு 10 பேர் பார்த்தாலும் இங்க 100 கணக்கான பேர், இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 60-70 பேருக்கு பெண்டிங்கே இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 4-5 டேஸ்ல வந்தது ஒவ்வொன்னா முடிச்சுட்டே வந்துட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து யாருமே டைமிங் இந்த இவ்வளவு நாள்ல நம்ம முடிச்சிருவோம் சொல்றத விட இது நேர்ல பாக்குறது ரொம்ப விசேஷம். நேர்ல வர முடியாதவங்களுக்கு ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேகை எடுத்து அனுப்புறாங்க. அனுப்புறவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பலன் சொல்லிட்டு தான் இருக்கேன் சொல்லாமல. கரெக்ட், நீங்க கேட்கறது ஒரு நாளைக்கு 7 பேர் 10 பேர் தான் பாப்பீங்க, 5 பேர் தான் பாப்பீங்கிற போது நீங்க எப்படி வந்து எல்லாத்தையும் கொண்டு போக முடியும்னா ஜமாளிச்சு கொண்டுட்டு போய்த்தான் ஆகணும். கொஞ்சம் மட்டும் கொண்டுட்டு போய்க்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மக்கள் பொறுமையா இருக்கணும். ஒரு உடனே அனுப்பிச்சுட்டு உடனே எனக்கு பலன் சொல்லுங்கிறது வந்து எதிர்பார்க்கறதுங்கிறது வந்து முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஜாதகம்னா கட்டத்தை பார்த்து டக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம், இது வந்து அப்படி கிடையாது. இந்த ரேகை எடுத்தோம்னா நான் எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம், ரேகை எனக்கு கொடுத்துட்டு நீங்க அமர்த்துக்குங்க, உங்களை பத்தின விஷயங்கள் நான் சொல்றேன், சரியா இருந்தா பைரவர் நம்பி ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்குங்கிறது என்னுடைய வாதமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மற்ற கட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோள்களை வைத்து நம்ம ஒரு குறிப்பிட்டத புத்தகத்தை படித்தோ அல்லது நிறைய புத்தகங்களும் அதுக்கு இருக்குது. இப்போ இந்த கால் விரல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ரேகை வந்து ரொம்ப மெலிதாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு அந்த கண் பவர் வேணும், டயர்டாகாமல் இருக்கணும், மைண்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யணும். அந்த ரேகையும் நம்முடைய உடம்புல ஓடுற நரம்புகளும் நீங்கள் ஜாயின் பண்ணி இதை வந்து ஒரு ஜோதிடக்கலையாக பார்க்கும் போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எனக்கு அது தெரியுது. ஏன்னா நான் இன்னும் நேரில் உங்களை பார்த்ததுனால இது கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியுது. ஸோ அது ரொம்ப நேர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இப்போ இந்த கால் விரல் ரேகை வச்சு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்து அப்ராடில் வேலைக்கு போகலாம், இல்லை இந்த கல்யாணம் இப்படி நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த மாதிரி படிப்பு படிக்கலாம், இந்தந்த நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படியெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்ல முடியுமாங்கய்யா? கரெக்டான கேள்வி அதுதான். நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்றது உங்களை ரேகை கொடுத்துட்டு நீங்க அமர்ந்துக்குங்க. இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் கணிச்சு சொல்ற போது அது சரியா இருந்தா நான் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றது சரியா இருக்குங்கிறது என்னுடைய வாதம். நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க கேக்குறீங்க ஒரு அம்மா அப்பா ஒரு பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு IAS எழுதலான ஒரு ஆசை இருக்கும், அல்லது வந்து ஒரு இன்ஜினியரிங் போகலான்னு ஆசை இருக்கும், ஒரு அப்ராடு வேலைக்கு ஜாப்ல போகணும்னு ஆசை இருக்கும். இதுதான் இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அந்த கணிப்பு மூலமா ஒவ்வொருத்தருக்கும் நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். அதுக்கு மைனஸ் இருந்தாலும் அதுக்கு தீர்வு என்னங்கிறது என்னுடைய ப்ரேயர்ல வச்சு அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் கோயில்கள் இது மாதிரி வழிவகுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது கண்டிப்பா இது தெளிவுபடுத்த முடியும், தெளிவா சொல்ல முடியும். அதாவது நான் ஒவ்வொரு டைம் நான் பேசுற போதெல்லாமே சொல்லிட்டு இருப்பேன், இந்த ரேகை கொடுத்துட்டு அமர்ந்துக்குங்க, நான் சொல்றது உங்களை பத்தி சொல்ற விஷயம் சரியா இருந்தா ஃபாலோ பண்ணுங்கிறத சொல்றேன். ஏன்னா
இந்த ரேகை பொறுத்த வரைக்கும் ராசி வச்சு சொல்றோமோ நட்சத்திரம் வச்சு சொல்றோமோ கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் அந்த கோடுகள் என்னென்ன அமைப்புல இருக்கு, அந்த அமைப்பு மூலியமா நம்ம என்னென்ன கணிக்க முடியும், அந்த கணிப்புக்கு நமக்கு எனக்கு என்ன வருதுங்கிறத நான் தெரியப்படுத்துறேன். அப்ப அது அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சரின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்ற போது அது கரெக்டா இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாளைக்கு நேத்துன்னுங்கிறது கவலை இல்லை, இன்னைக்கு எப்படிங்கிறது கவலை இல்லை, நாளைக்கு என்னங்கிறது தான் கவலை எல்லாத்துக்கும். அந்த கவலையை வந்து என்னால இந்த ரேகை மூலியமாக தெளிவா தெரியப்படுத்த முடியும். அந்த தெளிவுங்கிறது எல்லாத்துக்கும் அவங்க வந்து உட்கார்றத விட எந்திரிச்சு போற போது ரொம்ப ஆத்ம திருப்தியோட தான் போவாங்க. அது பைரவருடைய அருள், பைரவருடைய சக்தி. சுவாமிஜி, செவ்வாய்க்கிழமைகள்ல மண் விளக்குல 1008 முறை ஸ்லோகம் சொல்லி நீங்க அந்த விளக்கு ஏற்றி வைக்க சொல்றீங்க. அப்படி விளக்கு ஏற்றி வைக்கிறதுனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும்? அதை ஏற்றி வைக்கும் பொழுது அந்த 1008 முறை ஸ்லோகத்தை என்ன ஸ்லோகம் சொல்லணும்? உங்களுடைய கேள்வியே சுவாமிஜி கிட்ட கேக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. ஹலோ சுவாமிஜி, கேக்குது? ஹலோ, நமஸ்காரம். எப்படிமா இருக்கீங்க? கேக்குதானா பேசுறது? ஹலோ, நமஸ்காரங்கம்மா. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம், கேக்குதுங்களா? ஒரு வேண்டுகோளுங்க ஜி. நமஸ்காரம், சொல்லுங்கம்மா. பைரவருடைய ஆசீர்வாதத்துல வேண்டுகோள் நிறைவேறணும், சொல்லுங்க. எங்க குடும்பத்துல வந்து பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்குதுங்க ஜி. சரிங்க. ஹலோ, கணவர பத்தி 12 வருடங்கள் ஆகுதுங்க ஜி. ஓகே. ஹலோ, நீங்க பேசுறது கேக்குதுமா? சுவாமிஜி கேட்டிட்டு தான் இருக்காரு, நீங்க சொல்லுங்க. கணவர பிரிந்து 12 வருடங்கள் ஆகுதுங்க ஜி. 2 பசங்க இருக்காங்க ஜி. சரிங்கம்மா. அந்த பசங்க வந்து கொஞ்ச நாள் அங்க இருந்தாங்க ஜி கணவர்கிட்ட. ஓகே, சரிங்கம்மா. இப்ப வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் இது எல்லாமே மறுக்கப்படுதுங்க ஜி. குழந்தைங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஜி. சரிங்கம்மா. நீங்க ஒண்ணு, அவருடைய வீட்டுக்காரருடைய சைடுல இருக்கக்கூடிய குழந்தைவம் தான் வந்து உங்களுடைய வாரிசுகள் பைசங்களுக்கு அது வரும். அந்த குழந்தையத்துக்கு மட்டும் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாசத்துல 1 நாள் 1 லிட்டர் பால் அபிஷேகம் மாசம் 9 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அதுக்கு கடவுளுடைய குழந்தையத்தினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். பைரவர் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், தைரியமா நீங்க அதை பண்ணிட்டு வாங்க. மாசம் 1 மாசத்துல இருந்து 9 மாசம் தொடர்ந்து மாசத்துல 1 நாள் பாலாபிஷேகம் கொடுத்துட்டு வாங்கம்மா குலதெய்வத்துக்கு. ரொம்ப நன்றிமா. கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். நமக்கு வந்து ஸ்கைப் வழியில இருக்கனால கொஞ்சம் லேகாய் வரும். அது ரொம்ப நன்றிமா. 12 வருஷங்கள் கழிச்சும் நீங்க உங்க கணவர் வந்து சேரணும், உங்க பிள்ளைகளுக்கான உரிமைகளும் உணர்வுகளும் கிடைக்கணும்னு எல்லாருமே வேண்டிக்கிறோம். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக நேரில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். சரி, அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க சுவாமிஜி, இந்த 1008 முறை சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன? அப்படி சொல்லும் பொழுது என்னெல்லாம் வீட்டுல நடக்கும்? 1008 முறை வந்து ஜபங்கள் பண்ண சொல்லி சொல்றேன். கடந்த பல வருடங்களாக எவ்ரி டியூஸ்டே, எவ்ரி செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்து நான் பைரவர் கோயில்ல நம்ம வச்சு இங்க பிரதிஷ்டி பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பூஜை நடந்துட்டு இருக்கக்கூடிய பைரவர் கோயில் முன்னாடியில மண் விளக்கு ஏத்தி ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற ஜபங்கள் பல வருடங்களாவே பண்ணிட்டு இருக்கேன். இது பண்றது வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறது, நீங்களும் அதே செவ்வாய்க்கிழமை பைரவருடைய கிழமை செவ்வாய், அந்த செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு நீங்க ஆரம்பிச்சு ஒரு மண் விளக்கு ஏத்தி அந்த மண் விளக்குக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஜபம், அந்த ருத்ராட்சட்ட மாலை வச்சு ஜபம், ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. இது மாதிரி வீட்டுல நீங்க பண்ண ஆரம்பிங்க, பைரவருடைய அருள் கிடைக்கும். இதனால என்ன நமக்கு பலன்னா மன நிம்மதி கிடைக்கும். வீட்டுல பண்றதுனால மன நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்ப அபிவிருத்தி. இந்த 3 தான் ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பிரதானம். மன நிம்மதி வேணும், மன அழுத்தம் தீர்வாகணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், குடும்ப நிம்மதி வேணும். இது ஒவ்வொருத்தரும் நான் சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு எஃபில என்னோட எஃபி பேஜ் எல்லாமே பைரவ் பீட விஜய் சுவாமிஜிங்கிறது பைரவ் ஃபவுண்டேஷன் எல்லாத்துலயும் லைவ் வாரம் போய்கிட்டு இருக்கு. இது இன்னைக்கு குறைஞ்சது ஒரு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 10,000 குடும்பங்கள் குறைஞ்சது ஒரு 10,000 குடும்பங்கள் இதை வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் பண்ணுங்க, ஒரு மண் விளக்கு ஏத்துங்க, அந்த மண் விளக்குக்கு முன்னாடி உட்காந்துருங்க, உட்காந்துட்டு ஓம்
ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக ஒரு 1008 முறை ஜபம், ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிடம் இதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இருக்கும். இது பண்றதுனால ஜபங்கள், இந்த ஜபங்கள் உச்சாரணம் பண்ண பண்ண இந்த நாமத்தை சொல்ல, பைரவ நாமத்தை சொல்ல சொல்ல பைரவுடைய சக்தி, முழு சக்தியும் நம்ம பெற முடியும். இந்த சக்தி நம்ம பெற போது நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய கெட்ட ஏவல்கள் உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் வெளியேறும். குடும்ப ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், குடும்ப நிம்மதி பெறும். கண்டிப்பா இதை ஒவ்வொருத்தரும் செவ்வாய்க்கிழமை நீங்க பைரவ பீடத்தினுடைய எப்படி பேஜ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் பண்ணுங்க, கண்டிப்பா பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நம்மளுடைய நிம்மதிக்காகவும் குடும்ப அபிவிருத்திக்காகவும் இதை பண்றதுனால பண்ணி பாருங்க. தொடர்ந்து நீங்க ரெகுலரா பண்ண முடியல, ஒரு 6 வாரம் தொடர்ச்சியா பண்ணுங்க. 6 வாரம் பண்ற போது உங்களுக்கு அதனுடைய மாற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ச்சி பண்ணுங்க. இந்த பைரருடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆசீர்வாதம். ரொம்ப நன்றிங்க. நம்ம கூட பேசுறதுக்கு நேரில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நேரம் வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்காரு சுவாமிஜி. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை சுவாமிஜி கிட்ட கேட்கலாம். நமஸ்காரம். ஈரோட்ல எங்க இருக்கீங்கம்மா? டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சுவாமிஜி பேசுறது உங்களுக்கு கேக்கு. ஈரோட்ல எங்க இருக்கீங்கம்மா? ஹலோ 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 சாமி, ஈரோட்ல எங்க இருக்கீங்கம்மா? ஈரோட்ல எங்க இருக்கீங்கம்மா? கொடுமுடிங்க. கொடுமுடி கொடுமுடி. சரி, நான் பக்கத்துல இருக்கீங்க. நான் அவள் பூந்தரம்மா. பூந்தரிங்கம்மா? அவள் பூந்தரிங்களா? சரிங்க சாமி. பொண்ணு வந்து மென்டல் டார்ச்சர் பண்றாப்ல, யார கண்டாலும் பிடிக்கல, வெளியில வீட்டை விட்டு வர்றதில்ல, அந்த மாதிரி இருக்கு. வெறுப்பு தன்மைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. யார மக்களை பார்த்தாலும் வெறுப்பு தன்மைகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, கரெக்டா? என்னங்க சொல்லி? வெறுப்பு அதிகமாகுதா அடுத்தவங்களை பார்த்தா? வெறுப்பு அதிகமாகுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இதுக்கு மெயின் காரணமே கிரக ரீதியா பாத்தீங்கன்னா, கிரகத்துல புதனும், ஒரு பெண்ணுக்கு புதனும் பிளஸ் குரு, இந்த ரெண்டு வீக்கா இருந்தால், பலம் இல்லாம இருந்தால் இந்த மாதிரி மனவெறுப்புகள் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு. அதுதான் ஒரு மனவெறுப்பு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, உள்ள நெகட்டிவ் தாட் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு விஷயங்கள் யாரு பேசினாலும் அவங்களுக்கு படுறது நெகட்டிவா தான் படும், தப்பா தான் படும். இது நீங்க பக்கத்துலதான் இருக்கீங்க, நீங்க கூட்டிட்டு வந்து அந்த ரேகை எடுத்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு என்ன வழிங்கறத நான் கரெக்டா கைட் பண்றேன். ரொம்ப நன்றிம்மா. கவலைப்படாதீங்க, ஏன்னா இந்த நேரங்களில் வந்து பல கோயில்களுக்கு போகணும், நிறைய விஷயங்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் கேட்காம ஒரு ப்ராப்பராக ஒரு மனநிலை மருத்துவரை போய் சந்திங்க. அது மட்டும் இல்லாமல் சுவாமிஜியை நீங்கள் உடனடியாக, ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு இபாஸ் கூட தேவையில்லை நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ஹீலிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான என்ன சொல்யூஷனுங்கிறதையும், அது எதனால் இருக்குங்கிறதையும் சுவாமிஜி சொல்லுவார். தயவுசெய்து போய் பாருங்கள் சுவாமிஜி. இப்போது இந்த மாதிரி நிறைய நேயர்களுக்கு வந்து, எனக்கு பணம் வேண்டாம், வீடு வேண்டாம், வாசல் வேண்டாம், வாழ்ந்தால் மட்டும் போதும்னு நிறைய ஒரு கூட்டமே இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு ஹீலிங்காக? அதாவது ஹீல் பண்றதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வீட்டுல ஹீல் பண்ற விதங்கள் ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ரேகை வச்சு பார்த்துட்டு போறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீலிங்கிறது ஒரு விதம். இந்த ஹீலிங்கிறது டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த தேர்டு ரைட்டினுடைய ஃபிங்கரையும் இந்த சென்டர் இந்த ப்ரெஸ் பண்ணி, ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமகங்கிறது ஒரு 10 நிமிடம் இதை சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்க பாடியில் இருக்கக்கூடிய காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிளஸ் மைனஸ் எதுவான நம்ம ஏற்பட்டிருக்கலாம், இந்த நெகட்டிவ் வெளியில ஏறக்கு இது ஒரு பெரிய ஹீலிங்கா இதை பயன்படுங்கிறது எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது ரெகுலரா ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக இந்த போல இங்க இந்த தேர்ட் ஃபிங்கர் இங்க வச்சுக்கணும், பெரிய ஃபிங்கர் இங்க சென்டர்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட் இது ப்ரெஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்கு. இது இன்னைக்கு நிறைய பேர் பண்ணாம படுக்கிறது இல்லை. நீங்க வந்து சந்திச்சவங்க, இன்னைக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை ரெகுலரா பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த பைரவர் அருளால உங்களுக்கு அந்த மாற்றங்கள் தெரியும். ஓம் ஸ்ரீ சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக்கு ஒரு 10 நிமிஷம் லைட்டா ப்ரெஸ் பண்ணா போதும். அதாவது ஹீலிங்ல பல விதங்கள் இருந்துட்டு இருக்கு. மன அழுத்தம், மன நிம்மதி இப்ப எல்லாத்துக்கும் தேவை. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இன்னைக்கு ஒரு 20 வயசு பையன், 18 வயசு பையன், 19 வயசு பையன் நல்லா உழைக்க ஆரம்பிச்சிட்டான். வேகங்கள், காலத்தினுடைய வேகங்கள் ஜாஸ்தியா ஸ்பீடா போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லெவல ஏர்ன் பண்ணணும், பெருசா வந்து உட்காரணும் வாழ்க்கையிலங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஆசைகள், ஒரு நிலையா ஆயிடுச்சு. இப்ப இப்படித்தான் இருந்தாகணும். நம்ம காசு சம்பாதிச்சாதான் இன்னைக்கு மக்கள் நம்மளை மதிப்பாங்க, சொந்த வந்த மதிப்புங்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. அதனால இது மன நிம்மதி வேணும் ஃபர்ஸ்ட். சம்பாதிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம், குடும்ப ஆரோக்கியம் முக்கியம், உடல் ஆரோக்கியம் முக்கியம், சம்பாதிக்கிறது முக்கியம். அதாவது மன நிம்மதியோட ஒரு வழிவகுத்து, ஒரு பிளான் பண்ணி வாழ்க்கையில் நம்ம இந்தந்த கட்டத்துல இந்தந்த வேலைகளை செய்யணும்னு வழிவகுத்து
மன நிம்மதியோட அதை செயல்படுத்துங்க. கண்டிப்பா இந்த பைரருடையர்களால இந்த ஹீலிங் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நன்றி சுவாமிஜி. நம்ம கூட பேசுறதுக்கு நேரில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. டிவியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, போன் எடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஈரோட்ல எங்க இருக்கீங்கம்மா சாமிஜி? நாங்க ஈரோட்ல லக்காபுரத்துல இருந்தோம் சாமி. சோலார் லக்காபுரமா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நான் இருக்கிறது பூந்திரதாமா, அவள் பூந்திரைங்க. நேர்ல வந்து பாருங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்க நேர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா திருமணத்துக்கு நல்ல வழி பைரவர் வழி வகுத்து கொடுப்போம். சரிங்களா? எங்க வரணும்? பூந்திரா, அவள் பூந்திரைங்கம்மா. நீங்க போன் நம்பர்ல காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அம்மா, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிஜியோட நம்பர் கீழே இருக்கும், அந்த நம்பர் இப்போ எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்கு சுவாமிஜிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வரணும், எந்த கிழமை வரணும், எங்கே வரணுங்கிறத எல்லாம் தெளிவாக அவர் சொல்லுவார். சரிங்களா? குடும்பத்தோட போய் நல்லபடியாக உங்களுடைய மகனுடைய திருமணம் வேகமாக நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் நிறைவேற்றுங்க. அடுத்து நம்ம கூட பேசுறதுக்கு நேரில் இருக்காங்க சுவாமி. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த கால் விரல் ரேகையை நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு பார்க்குறேன்னா என்னுடைய கணவனுக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஜோதிடத்தை குறித்து சொல்ல முடியுமா, அல்லது என்னுடைய வருங்காலம் என்னுடைய வாழ்வினுடைய வெற்றி மட்டும்தான் சொல்ல முடியுமா? கரெக்ட். இப்போ ஒருத்தர் வராங்க அப்படின்னா, இப்போ கணவன் மனைவி மட்டும் சொல்ல முடியுமா, குழந்தைகளுக்கு மட்டும் சொல்ல முடியுமா, இல்ல குடும்பத்துல எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல முடியுமான்னு கேள்வி. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், மன வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு மனைவியராகி பார்த்தாவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை நல்லா சொல்ல முடியும்னு சொல்றேன். அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து சொல்ல முடியுங்கிற ஒரு கருத்துகள் வந்துருச்சு. குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, குழந்தைகளுக்கு நான் எல்லாத்துக்குன்னு சொல்றது, 15 வயதுக்கு மேல ஆயிட்டால் அவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாத்துக்கிறது, 10 to 15 வயதுக்கு மேல ஆயிட்டா தனித்தனியே பாத்துக்கிறது தான் சரிங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னா இந்த கால் ராகி பொறுத்த வரைக்கும் இந்த நிலைப்பாடுகள் வந்து ஒரு விதம், ஜாதகங்கிறது வந்து வம்ச நிலை கிரக நிலை வேற. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நாடியும் அந்த கோடுகளையும் கணக்கிட்டு சொல்றது. உடல் இருக்கக்கூடிய நாடிகளும் அந்த கால் ராகியில் உள்ள கோடுகளையும் நம்ம கணக்கிட்டு என்ன நிலையில இருக்குது, இன்னைக்கு என்ன நிலையில போய்கிட்டு இருக்குது, நாளைக்கு என்ன நிலையில இது போகும் அப்படிங்கிறத கால் லெட்டர். இந்த கால் லெட்டர்ல பாத்தீங்கன்னா, கணவன் மனைங்கிறது 100% யாராவது ஒருத்தருக்கு பார்த்தா போதும். நம்ம வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு 10 வயசு தாண்டிட்டாவே 15 வயசு வந்துட்டாவே, நம்ம அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாத்துக்கிறத சிறப்பு சரியா இருக்கும். கண்டிப்பாக கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாராவது கணவனுக்கு பார்த்தாலும் மனைவிக்கு பார்த்தாலும் சொல்ல முடியும். அடுத்தது குழந்தைகளுங்கிறது அவங்க என்ன படிப்பு, இந்த மாதிரி ஸ்தானங்கள். இப்போ ஒரு 20 வயதை தாண்டிட்டாவே அவங்க வந்து ஒரு 25 வயதுக்குள்ள மேரேஜ் லைஃபுக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாத்துக்கிறது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்து பையன் இதை படிப்பான் அப்படிங்கறது இந்த ரேகி வச்சு சொல்ல முடியாது. அதே அந்த பையனையோ பொண்ணோ அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை ரேகி வச்சு இதுதான் பண்ணா இது சரியா இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும். நான் எத்தனையோ பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், ரேகை பார்த்துட்டு ஒரு பையன் இருக்கானா, பையனை ஐஏஎஸ் ட்ரை பண்ண சொல்லுங்க, ஐஏஎஸ் பண்ண சொல்லுங்களேன், கண்டிப்பா நல்லா வரும் அப்படின்னா, சாமி அதுதான் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கோம், கரெக்டா உங்க வாயிலேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு, நீங்க நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கும் நானும் நிறைய சில பேர்த்துக்கு உதவியும் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சது ரொம்ப எளிமையா இருக்கு குடும்பத்துல, ரொம்ப படிப்பு செலவுக்கு ரொம்ப நிறைய கொடுத்துட்டு இருக்கேன், உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்துட்டு இருக்கேன். இது மாதிரி இந்த ரேகையை வச்சு தெளிவுபடுத்த முடியும், தெளிவா அந்த என்னென்ன காலகட்டங்கள்ல ஏதாவது நடக்கும், இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைகள் என்ன வந்திருக்கு, இது வரைக்கும் என்ன வந்ததுக்கு என்ன பாதிப்புல இருக்காங்க அப்படிங்கறது இந்த ரேகையை சொல்ல முடியும். கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் பார்த்தா போதும், குறிப்பிட்ட வயது தாண்டிட்டா நம்ம அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில பாத்துக்கிறது சிறப்பு உத்தமம். நம்ம கூட ஒரு காலர் இருக்காங்க சுவாமிஜி, பேசிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். தயவு செய்து நேயர்கள் நேரலைக்கு போன் பண்ணும்போது உங்களுடைய டிவியோடைய வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கங்க ஐயா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? கிட்டத்தட்ட 20 நிமிஷமா காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக லைன் கிடைச்சிருக்கு. டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க ஐயா. போன் எடுத்துட்டு வெளியே வந்துறீங்களா? பைன் சொல்லுங்க.
கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சுவாமிஜி கிட்ட சொல்லுங்க. கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கத்துல தான் சுவாமிஜி இருக்காரு, அவர் எப்படி சந்திக்கிறதுன்னு அவர் சொல்லுவார் கேளுங்க. சரி, கிளியரா இல்லையா நீங்க பேசுறது? நமஸ்காரம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சுங்களா? அவரோட சைட்ல இருந்து கொஞ்சம் சவுண்ட்ஸ் இருக்குங்க சாமிஜி, சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க. சரி சரிங்க ஐயா. பெங்களூர்ல கூட வந்து இப்ப வந்து போன் பண்ணாங்க, அது கால் கட்டலத்துல வச்சு தான் பாக்கோம் அப்படின்னு. அது எப்படிங்க புரியல? அம்மாவும் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. சரிங்க ஐயா. சுவாமிஜி, அவங்க வந்து பொண்ணு வந்து பார்க்கணும், உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? அவங்க பெங்களூர்ல இருக்காங்களா? இந்த டைம்ல வந்து வந்து பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி நாங்க இதை அனுப்புறது அப்படின்னு கேக்குறாங்க. அநேகமா அதுதான், நான் ரேகையை அனுப்பணுமா இருந்தாலும் நான் எப்படி அனுப்புறதுன்னு நான் உங்களுக்கு கைட் பண்றேன், அல்லது நேர்ல வந்து பாக்கணும், லாக்டவுன் முடிச்சுட்டு நேர்ல பாத்துக்கலாம், அதுக்கு நான் கரெக்டா வழி வகுத்து தரேன். இதை முடிச்சுட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நீங்க பேசுங்க கண்டிப்பா. ரொம்ப நன்றி சுவாமிஜி. பல இடையூறுகளுக்கு மத்தியில், மழை புயல் வெள்ளம் இதுக்கெல்லாம் மத்தியில் பல இடங்களில் வந்து லைனும் நமக்கு கரெக்டாக இல்லாததுனால இதை வந்து நீங்கள் புதுயுகத்தினுடைய யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காக நிறைய ஹீலிங் விஷயங்கள் சொல்லி கொடுத்தோம், சரி உங்களுடைய கோயில் பணிகளும் உங்களுடைய மெடிக்கல் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்லபடியாக நடக்கணும், அதற்கு நேயர்கள் எல்லோரும் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப நன்றி சுவாமிஜி. வாழ்க்கை பசுமையாட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லது நடக்கணும். ரெகுலரா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டுல ஒரு மண் விளக்கேத்தி எல்லாருமே பிரார்த்தனை ஆரம்பிங்க. கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் கிடைக்கணும்னு பைரவ பிரார்த்தனை பண்ணிக்கிற. பைரவருடைய ஆசீர்வாதம். நமஸ்காரம்.